எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபிலிம் இல்லைனா வெப் சீரிஸ் இல்லைனா ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களே, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான ஒரு 5 ஐடியாஸ் முதல் ஐடியாஸ் நம்ம பார்க்கலாம். முதல்ல பட்ஜெட் தெரிஞ்சு தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். இண்டிபெண்ட்டாக ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு சில சப்ஜெக்ட்னா நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். எழுதி எப்போ உங்களுக்கு டைம் வருதோ அப்போ நீங்கள் அதை பண்ணலாம். அதுக்காக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் இருக்காங்க எழுதவே எழுதாதீங்களா சொல்ல மாட்டேன். பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் எழுதுங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ உங்ககிட்ட என்ன காசு இருக்குது, என்ன பட்ஜெட் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஃபிலிம் பண்ணணும்ல, அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். அதனால் முதல்ல நீங்கள் மனசில் கொண்டு வரது பட்ஜெட் தான். என்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அதில் என்னால் என்ன பண்ண முடியுன்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ரெண்டாவது பாசிபிள், இது வந்து முடியுமா முடியாத, என்னென்னா நீங்கள் இப்போ எழுதிட்டீங்க ஒரு பட்ஜெட் ஓரியன்டில், இது வந்து பண்ண முடியுமான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ ப்ரைமர்னு ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் தான். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா, எனக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு 10-20 பேரை வச்சு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த 10-20 பேர் உங்களால் பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு வந்து ஒரு 5-6 பேர் என்னால் பிடிக்க முடியும், என்னால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னால் இது எடுக்க முடியும், இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தோணும்ல, இதெல்லாம் என்னால் எடுக்க முடியும், நான் எங்கேயும் போய் எடுக்க முடியாத ஷார்ட்லாம் நான் எழுதலை அப்படின்னு உங்களுக்கு தோணலை, உங்களால் எடுக்க முடிகிறத மட்டும் நீங்கள் ஸ்கிரிப்டாக வந்து எழுதணும். மூணாவது வந்து டைம். இந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணுறீங்க, அதனால் வர ஆர்டிஸ்ட் உங்களால் காசு கொடுக்க முடியாது, சினிமாட்டோகிராஃபர் காசு கொடுக்க முடியாது, எடிட்டிங்க்கு காசு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதனால் எல்லாரோட டைமும் நீங்கள் எடுக்க முடியாது, அவங்களோட ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். அதனால் அந்த டைம் பார்த்தா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப பிளான்டாக இருக்கணும். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ரிஹர்சல் வச்சுட்டு அவங்க முன்னாடியே ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்லிடணும். அப்போ அவங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது அவங்களோட ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபில் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைம் வந்து கன்சியூம் பண்ணி எடுக்கலாம். இது வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணணும். எதுக்காகனா எல்லாரோட எதுக்காகனா நீங்கள் யாருக்கும் காசு கொடுக்கல, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணித்தராங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்களுக்கேற்ற டைமில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, அது வந்து இந்த மாதத்துக்குள்ளே முடியணும் அப்படின்ற மாதிரி டைம் வச்சுட்டு நீங்கள் ரைட் பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் பாட்டுனு இஷ்டத்துக்கு எழுதிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ முடிப்போம் அந்த கம்பல்ஷனே இருக்காது, நீங்கள் பாட்டுனு எழுதிட்டே இருப்பீங்க. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்க கூட டைம் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் முதல்ல எழுதிட்டீங்க, எந்த இடத்துல இதை ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, யாருக்காக இதை பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் முதல்ல வந்து டிசைட் பண்ணிக்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வித்தியாசமான ஒரு ஃபிலிம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொண்டு போய் ஒரு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரின்ற அந்த சேனலில் போகிறீங்கன்னா அங்கே எல்லாம் ஃபுட்டில் பார்த்துட்ருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் வித்தியாசமான படம் போகிறீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது, யாருக்கும் பார்க்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சேனலில் ஃபுட் ஓரியன்டாக ஒரு ஃபிலிம் போட்டிங்கன்னா நல்லா ரீச் ஆகும்ல. ஸோ எந்த இடத்துல எதை நீங்கள் பண்ணிங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு ஆடியன்ஸ் ஆவாங்கன்றது நீங்கள் நினச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். மேபி இது உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எழுதும் போது எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதை எழுத ஆரம்பிச்சுருங்க. அடுத்து வந்து கிஷ், இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன, இப்போ நான் ட்ரெண்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்ததே வந்து ரிட்டர்ன் எழுதுவாங்க. முன்னாடி வந்த காமெடி ஆகட்டும் இல்லைனா ஒரு சீன் ஆகட்டும், இது எல்லாமே வந்ததே வரும், நம்ம பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும், அந்த இம்ப்ரெஷனே இருக்காது இவங்க மேலே. ஒன்று வந்து நம்ம காப்பி அடித்து எடுத்தாலும் மற்ற என்ன நியூ பண்ணாலும் இது காப்பி தான் நம்மளுக்கே தோணும், அது வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பேர் வந்து கிளிஷே, ஆல்ரெடி வந்ததே நம்ம பண்ணுறது பேர் வந்து கிளிஷே. இது வந்து நம்ம ட்ரெண்ட் செட்டிங் ஆகும்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது வந்து நியூவாக இருக்கிறதா நீங்கள் பார்க்கணும், அது ரொம்ப மெயின். இதில் என்ன நியூவாக இருக்குது, நம்ம என்ன நியூ எலமெண்ட்டை கொண்டு வரோம் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் நியூவாக பண்ணியிருக்கேன், இது யாரோட காப்பியும் யாரும் பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், உங்களுக்கே உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரைட் பண்ணியா சப்போஸ் அது ஹிட் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க கூட இருக்கவங்க வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எழுதும் போதே புதுமையான விஷயங்கள் எழுதுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் புதுமையான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட்டோடு எழுதணும், எழுதுகிற ஸ்கிரிப்ட் என்னால் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதை டைமுக்குள்ளே பண்ண முடியுமா, என்னால் டைம் கூட எழுத முடியுமான்றதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இது வந்து ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணமான்னு அது உங்களோட விருப்பம், நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், அப்படி இல்லைனாலும் பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நியூவாக இருக்கணும், கிளிஷேவாக இருக்கக்கூடாது. இது வந்து நான் ட்ரெண்டிங்காக எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்க ட்ரெண்ட் வீடியோஸ் எடுத்து எழுதக்கூடாது. ஸோ கிளிஷேவாக இருக்கக்கூடாது, ஒரு நியூவான விஷயங்களை நீங்கள் பேஸ் பண்ணி எழுதணும். இந்த 5 ஐடியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு. இண்டிபெண்டன்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் ஆகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும், ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், இது 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.